ஹாய் மக்களே, இந்த ஹாட்டான சம்மர்ல உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வைக்க போற டாபிக் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்களோட ஜனுஷியா ஃப்ரம் பாரதி அகாடமி. எப்பவுமே கரண்ட் சீரியஸ் பத்தி தான் பார்க்கணுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம நாட்டுக்காக பாடுபட்டு போராடிய ஒரு பெரிய தலைவர் பத்தி பார்க்கலாமா? பிரபல பாடல் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இதை எழுதியவர் யார் தெரியுமா? நம்ம ராஜாஜி தாங்க. ராஜாஜி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? இவர் ஒரு கிரேட் லாயர், ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் பொலிட்டீஷியனா இருந்திருக்காரு. இவர் லாயரா மக்களுக்காக பொருளாதார உரிமை சமமா இருக்கணும்னு போராடினாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்த பிறகு ரௌலட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா நடந்த இயக்கத்திலும் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லயும் கலந்துகிட்டாரு. இவரு காந்திஜி கூட நான் வயலன்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ராஜாஜி தானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அது சுதந்திரா கட்சி. இந்த கட்சி மூலியமா இவரு நியூக்ளியர் வெப்பன்ஸை எதிர்த்தாரு. இவன் மூலியமா தான் மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிற பாலிசி கொண்டு வரப்பட்டுச்சு. சரி, ராஜாஜி நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரே, நாம அவருக்காக என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம தமிழ்நாடு அரசு ராஜாஜி நினைவா அவர் வாழ்ந்த இல்லத்தை நினைவு இல்லமாகவும் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமான சென்னை கிண்டியில் அவருக்கு நினைவு மண்டபமும் அமைத்திருக்காங்க. மீண்டும் மறைவலையில் புதிய தலைவரோடு புத்த புது தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எனக்காக காத்திருங்கள்.